ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் ஃப்ரம் மோனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நம்ம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பர்த்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பர்த்டே அப்போ கொஞ்சம் பிக்ஸ் எடுத்தோம். ஸோ அதான் அந்த கிளான்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். ஸோ பர்த்டே வ்ளாக் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இடியாப்பமும் அதில் பண்ணாலே கொழுக்கட்டை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கொழுக்கட்டை சூப்பராக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் கூட்டு நான் தான் பண்ணேன். ஸோ சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். ஸோ சூப்பராக எம்மியாக மோஸ்ட்டாக வந்துடும், சம்டைம்ஸாக சொதப்பும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குட்டீஸ்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க சம்டைம்ஸு. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து கொடுத்தா கொஞ்சம் குயிக்காகவே சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ கேக் கட்டிங் போயிடலாம். ஸோ இதுதான் என்னோடய கேக்கு. God bless you, dear. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி நினச்சோம். போகும்போது அங்கே வந்து சர்க்கஸ் தான் இருக்குது. ஸோ அதான் அங்கே போகணும்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ இதுதான் எங்கள் சர்ச்சு. ஸோ வீட்லேருந்து ரொம்பவே பக்கம். ஸோ சர்ச் வந்து சூப்பராக வந்து பெயிண்டிங் பண்ணிவிட்டு சூப்பராக ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ சர்ச் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஏரியா ரொம்பவே க்ளோஸு. இங்கே ரெண்டு ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் தான் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே சைக்கிள் ஓட்டுவோம், எல்லாம் பழகினது எல்லாமே இந்த இடத்துல தான். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம சர்ச்சில் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி கார் பார்க்கிங் டைல்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக சர்ச்சோட கலரும் ஸோ இதுவும் அப்படி கீழே போட்டு டைல்ஸோட கலரும் மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்குது, பிளாக் வித் ஒயிட் அந்த காம்பினேஷன். ஸோ நாங்கள் சர்ச்சில் உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மண்டபமும் புதுசாக தான் கட்டினாங்க. ஸோ இது கட்டி ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இப்போது ரீசெண்டாக இப்போ இங்கே இந்த பிளேஸில் இல்லாதவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ சூப்பராக இப்போ வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. மாஸ்க் எதுக்கு வச்சிருக்க? சும்மா கொடனா ஒடுத்துருக்கான எங்கு ஒரு வண்டி ஓட்டுவோம் எடுத்தேன். அப்படியா? ஏன் மாஸ்க் போடணும்? அடுத்து மாஸ்க் போட்டால் போலீஸ் பிடிச்சுவான். மாஸ்க் போட்டாவா போடலனாவா? அப்படியா? சர்ச்சில் வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே இந்த சாண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஃபுல்லாகவே சாண்டாக தான் இருக்குங்க. ஸோ இந்த டைல்ஸ் போட்டிருக்க இடமும் ஸோ ஃபுல்லாகவே சாண்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே நிறைய விளாண்டுருக்கோம் நாங்கள். ஸோ எங்கள் ஆச்சியை போய் பார்த்துட்டு ஸோ எங்கள் ஆச்சி வீட்டில் வந்து இந்த ஊஞ்சல் இருக்குது. ஸோ அங்கே உட்காந்து ரொம்ப விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ரெண்டு டெடி பேர் இருக்குது, அதை போட்டு படுத்துன பாடு இருக்கு. ஐயோ, இவ்வளோ தாங்க பர்த்டே வ்ளாக். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட குட்டீஸோட வ்ளாக் வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.